வணக்கம் புதிய செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிடமிருந்து தாமத கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஏழு சதவீதமாக உயர்வு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமனம் பீலா ராஜேஷ் வணிக செயலாளராக மாற்றம் நடப்பாண்டிற்கான சர்வதேச உணவு விருது பிரபல மண்வள ஆய்வு நிபுணரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க ரத்தன் லாலுக்கு அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிருந்து தாமத கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை பதிவு செய்துள்ள நிறுவனங்களுக்கு இச்சலுகை பொருந்தும் என்று அறிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் நாற்பதாவது கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் மத்திய மாநில அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் வருவாய் பற்றாக்குறை மற்றும் மாநிலங்களுக்கான இழப்பீடு குறித்து விவாதிக்கப்பட்டன நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் மத்திய அரசு மாதாந்திர தவணை தொடர்பாக குறிப்பிட்ட சலுகைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து விளக்கமளிக்குமாறு ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய நிதித்துறை அமைச்சக அதிகாரிகளிடம் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது அதன்படி ஆறு மாதங்களுக்கு பிறகு மாதாந்திர தவணைத் தொகையை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான வட்டியை வங்கிகள் வசூலிக்கிறதா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து முடிவெடுக்க மூன்று நாட்களுக்குள் கூட்டுக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இக்காலகட்டத்தில் செலுத்தப்பட வேண்டிய வட்டித் தொகைகளுக்கு மேலும் வட்டி வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரை எடுத்து தாங்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா ரிசர்வ் வங்கியிடம் இதுகுறித்து கருத்து கேட்டு விளக்கமளிக்குமாறு கூறினார் இதற்கிடையே இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியவர்கள் தங்களிடமிருந்தும் ஆறு மாதங்களுக்கு வட்டி வசூலிக்கக் கூடாது என்று தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் முழு ஊதியம் வழங்காத தனியார் நிறுவனங்கள் மீது அடுத்த மாதம் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு காலத்தில் தனியார் நிறுவனங்கள் முழு ஊதியத்தையும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை எதிர்த்து தனியார் நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்திருந்தன இதுகுறித்த வழக்கை விசாரித்த அசோக் பூஷன் எஸ் ஆர் கவுல் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஊதிய பிரச்சினை குறித்து பேசி தீர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியது பேச்சுவார்த்தை மூலம் முடிவு எட்டப்படாவிட்டால் தொழிலாளர் நலத்துறையோ அல்லது நீதிமன்றத்தையோ அணுகலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக தொழிலாளர் ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்குமாறும் மாநில அரசுகளை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு குறித்து நான்கு வார காலத்திற்குள் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர் இதுகுறித்த வழக்கை அடுத்த மாதம் கடைசி வாரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை இறந்தவர்களின் உடலை கையாள்வது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்குமாறு உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒருவரின் உடலை தில்லி மருத்துவமனை ஒன்று கையாண்டது தொடர்பாக நீதிபதிகள் இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது இந்த வழக்கை நீதிபதிகள் அசோக் பூஷன் எஸ் கே கவுல் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இறந்தவர்களின் உடலை முறையாக கையாள்வதில்லை என்றும் அவர்களின் இறப்பு குறித்து கூட குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் இதனால் இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளில் கூட குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மத்திய அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு உத்தரவிட்டனர் இவ்வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மகாராஷ்டிரா தமிழ்நாடு மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பீகார் மாநிலம் சித்தாமரி மாவட்டத்தில் உள்ள இந்திய நேபாள எல்லைப் பகுதியில் நேபாள ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஒருவர் உயிரிழந்தார் இருவர் படுகாயமடைந்தனர் இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அப்பகுதியின் காவல்துறை உயரதிகாரி சஞ்சய் குமார் நடந்த சம்பவம் தொடர்பாக மாநில அரசுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அத்துடன் குடிமக்களில் ஒருவரை நேபாள ராணுவத்தினர் கடத்திச் சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறியதாகவும் தெரிவித்தார் நாராயண்பூர் என்ற எல்லைக்கோட்டு பகுதியில் நேபாள ராணுவத்தினர் தற்போது முகாமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கல்வி வாழ்வாதாரம் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றில் முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் குறித்து விவாதிக்க தேசிய மகளிர் ஆணையம் காணொலி காட்சி மூலம் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது இதில் பங்கேற்று பேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் துறை செயலாளர் சகுந்தலா கேம்லர் இவ்வாறு கூறினார் இப்பெண்கள் நலனில் குடும்ப உறுப்பினர்களும் குறிப்பாக ஆண்களும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் இவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் கொரோனா சிகிச்சைக்காக மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டிகளை மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கும் பணிகளை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் ரயில் பெட்டிகள் மாற்றியமைக்கப்பட்டு கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன இதுவரை ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தோரு பெட்டிகள் கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருந்து வந்த ரயில் பெட்டி கொரோனா வார்டுகளை அளிக்கும்படி தற்போது மாநில அரசுகளிடம் இருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இருநூற்று நாற்பது ரயில் பெட்டிகளும் தெலுங்கானா மாநிலத்திற்கு அறுபது ரயில் பெட்டிகளும் வழங்கப்பட உள்ளன செகந்திராபாத் காச்சிகுடா மற்றும் அதிலாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த கொரோனா வார்டு ரயில் பெட்டிகளை நிறுத்துமாறு தெலுங்கானா அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலமும் இருபத்தி நான்கு ரயில் நிலையங்களின் பெயர்களை அறிவித்துள்ளது தில்லியில் ஷாகூர் பஸ்தி பகுதியில் பத்து கொரோனா வார் ரயில் நிலைய பெட்டிகள் வைக்கப்பட உள்ளன ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் பதினாறு நோயாளிகளை அனுமதித்து சிகிச்சை அளிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இந்த ரயில் பெட்டிகளில் பிராணவாயு சிலிண்டர்கள் போர்வைகள் மருத்துவ உபகரணங்கள் என கொரோனா சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருத்துவ பொருட்களும் உள்ளன நாடு முழுவதும் நூற்று ஐம்பத்தி எட்டு ரயில் நிலையங்களில் தண்ணீர் மற்றும் தேவையான வசதிகளுடன் இந்த கொரோனாவார் ரயில் பெட்டிகளை நிறுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வந்தே பாரத் மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு மொத்தம் நானூற்று முப்பத்தி இரண்டு விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் தில்லியில் இது தொடர்பாக பேசிய அவர் வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்ட செயல்பாடுகள் நேற்று தொடங்கியுள்ளதாகவும் ஜூலை இரண்டாம் தேதி வரை இது தொடரும் என்றும் தெரிவித்தார் மொத்தம் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு நானூற்று முப்பத்தி இரண்டு சர்வதேச விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் மொத்தம் பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த விமானங்கள் வந்து சேரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கூடுதல் கோரிக்கைகள் வந்துள்ளதால் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவிலிருந்து ஐம்பத்து மூன்று விமானங்களும் கனடாவிலிருந்து இருபத்து நான்கு விமானங்களும் இயக்கப்படும் என்று கூறிய அவர் பாரிஸ் மற்றும் பிராங்க்பர்ட் நகரங்களிலிருந்து பதினாறு விமானங்களும் இயக்க இயக்கவிருப்பிருப்பதாகவும் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார் வந்தே பாரத் திட்டத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட விமான சேவைகளில் ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியிருப்பதாகவும் ஸ்ரீவத்சவா அப்போது குறிப்பிட்டார் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிக்கி லண்டனில் தஞ்சமடைந்துள்ள விஜய் மல்லையா அடைக்கலம் கோரினால் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று பிரிட்டன் அரசை இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய வங்கிகளில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்று மோசடி செய்ததாக விஜய் மல்லையா மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ள அவரை இந்தியாவுக்கு கொண்டு முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரிட்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்தும்படி லண்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து விஜய் மல்லையா தாக்கல் செய்த மேல் முறையீட்டு மனுவையும் பிரிட்டன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் விஜய் மல்லையா விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விஜய் மல்லையாவை நாடு கடத்துவதில் முக்கிய பிரச்சினை உள்ளது என்று தில்லியில் உள்ள பிரிட்டன் தூதரக செய்தித் தொடர்பாளர் அண்மையில் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த பிரச்சினை குறித்து நேற்று கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா விஜய் மல்லையாவை விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பாக பிரிட்டன் அரசுடன் இந்தியா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார் பிரிட்டனில் அடைக்கலம் கோரி விஜய் மல்லையா கோரிக்கை விடுத்தால் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று மத்திய அரசு சார்பில் பிரிட்டன் அரசிடம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஈரானில் தவித்து வந்த இருநூற்று முப்பத்து மூன்று இந்தியர்கள் நேற்று நாடு திரும்பினார்கள் கொரோனா ஊரடங்கால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வரும் இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் கப்பல்கள் மூலமும் இலங்கை மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர் இந்நிலையில் ஈரானில் தவித்து வந்த இருநூற்று முப்பத்து மூன்று இந்தியர்கள் இந்திய கடற்படையின் ஷார்துல் கப்பல் மூலம் நேற்று இந்தியா அழைத்து வரப்பட்டனர் ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை மாலை புறப்பட்ட இந்த கப்பல் நேற்று பிற்பகல் குஜராத் மாநிலம் போர்பந்தர் துறைமுகத்தை வந்தடைந்தது போர்பந்தர் துறைமுகத்தில் அனைவருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவர்கள் கொண்டு வந்த உடைமைகளுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது இதன் பின்னர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் நாடு திரும்பிய இருநூற்று முப்பத்தி மூன்று பேரில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என்று கூறப்படுகிறது ஈரானிலிருந்து பத்திரமாக நாடு திரும்ப உதவிய மத்திய அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இரண்டடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை படைத்துள்ளது பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வேயின் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் தற்போது இரண்டடுக்கு அடுக்கு சரக்கு பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் உள்ள பாலன்பூர் மற்றும் பொட்டாட் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் வெற்றிகரமாக நேற்று முன்தினம் இயக்கப்பட்டது மிக உயரமான நிலையில் உள்ள ஓவர்ஹெட் கருவி மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதையில் இந்த ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது இதன் மூலம் இரட்டை அடுக்கு சரக்கு பட்டகங்களை ஏற்றிச் செல்லும் முதல் ரயிலை இயக்கிய பெருமை இந்திய ரயில்வேக்கு கிடைத்துள்ளது இதன் மூலம் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்தில் புதுமை விரைவுபடுத்துதல் தேவைக்கேற்ப வடிவமைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாமல் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சரக்கு ரயில்கள் மூலம் நூற்று எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து கையாளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வெட்டுக்கிளி பிரச்சனையை எதிர்கொள்வது தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஜூன் பதினெட்டாம் தேதி தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டிலும் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான வெட்டிக்கிளிகள் திரண்டு வந்து பயிர்களை நாசம் செய்து வருகின்றன கொரோனா தொற்று பிரச்சினைக்கு இடையே இந்த வெட்டுக்கிளிகள் பிரச்சனையும் இரு நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்ஸவா வெட்டுக்கிளைகளை கட்டுப்படுத்த பிராந்திய அளவில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஈரானுக்கு இந்தியா இருபதாயிரம் லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஈரானின் ஜபஹர் துறைமுகத்தை ஜூன் பதினைந்தாம் தேதி சென்றடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானை பொறுத்தவரை தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் வெட்டிக்கிளைகளை கட்டுப்படுத்தும் நிறுவனங்கள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இரு நாடுகளும் கூட்டாக இணைந்து வெட்டிக்கிளைகளை அழிப்பது குறித்தும் கிருமிநாசினி அடிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீவத்சவா அப்போது குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் உரி என்ற இடத்தில் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி பாதுகாப்பு படையினர் நிலைகள் மற்றும் குடியிருப்புகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் அப்பகுதியில் நேற்றிரவு முதல் இத்தாக்குதலில் அவர்கள் ஈடுபட்டதாகவும் அதற்கு இந்திய தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்தாக்குதலில் சேதம் குறித்த தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை கடந்த ஒரு வாரத்தில் இப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மூன்றாவது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாகிஸ்தான் படையினரின் தாக்குதலை அடுத்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கும் வகையில் புதிய குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் ஆறாயிரத்து நூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதன் மூலம் குணமடைந்தவர்களின் சதவீதம் நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஏழாக அதிகரித்துள்ளது என்றும் கூறியுள்ளது நாட்டில் மேலும் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத் மாநிலத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் பதினைந்தாயிரத்து நூற்றி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பதினோராயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் மேலும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதில் முப்பத்தி எட்டு பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து இரண்டு பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இருபதாயிரத்து எழுநூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது சென்னையில் ஆயிரத்து நானூற்று ஏழு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தேழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஆறு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைவேளைக்கு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் பங்கேற்கிறார் தொழிலாளர்கள் நல ஆணையர் ஆர் நந்தகோபால் ஐஏஎஸ் சந்திக்கிறார் பி நிர்மலா இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதன்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து பேசினார் முதற்கட்டமாக வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி வீதம் இன்று முதல் தொன்னூறு நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இதனால் ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறும் என்று அவர் குறிப்பிட்டார் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் பன்னிரண்டு டெல்டா மாவட்டங்கள் பயனடையும் என்றும் இதனால் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் மகசூல் ஈட்டப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் தமிழகத்தில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படும் என்று வதந்திகள் பரப்புவோர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரித்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நோயாளிகளுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார் சென்னை நகர மக்களுக்கு வேண்டுகோளாக இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொள்கின்ற அரசுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை தயவு செய்து பின்பற்றுங்கள் அப்பொழுதுதான் இந்த வைரஸ் நோயை தடுக்க முடியும் அவை இருக்கின்ற சிகிச்சையை வைத்து நம்முடைய மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு நீ குணமடைய செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கென்று எந்த மருந்துமே கிடையாது நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி தான் அந்த நோயை குணப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம மருத்துவர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு சிகிச்சை கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு அறிவிக்கும் விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் அப்போது முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் தொற்று குறைந்த பின்புதான் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் படிப்படியாக திறக்கப்படும் என்று பதிலளித்தார் மேலும் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை கட்டாயமாக வசூலிப்பது குறித்து புகார் அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு இந்த பள்ளியில் படிப்படியாக திறக்கப்படும் சென்னையில் முழு ஊரடங்கை தீவிரப்படுத்தும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படும் எனவும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படும் என்றும் வெளியான செய்திகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் வினோத் கோத்தாரி சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தொற்று பரவலை தடுக்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் மருத்துவ நிபுணர் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அவ்வப்போது முடிவுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தற்சமயம் ஊரடங்கை தீவிரப்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்வதற்காக வழங்கப்படும் இ பாஸ் முறை நிறுத்தப்படவில்லை என்றும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதற்கிடையே சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்த கோரி ஏற்கனவே தொடரப்பட்டுள்ள வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி காணொலி காட்சி கூட்டத்தில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் கலந்து கொண்டார் மேலும் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை முதன்மை செயலாளர் வணிகவரி ஆணையர் முதன்மை செயலாளர் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு தமிழகத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய நான்காயிரத்து எழுபத்து மூன்று கோடி ரூபாயை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் நிலுவையாக உள்ள ஐநூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாயையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நடப்பாண்டில் நிலுவையாக உள்ள ஆயிரத்து நூற்றி ஒரு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையையும் மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டுமென்றும் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் துணி மற்றும் ஆயத்த ஆடை மீதான வரி ஐந்து சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதமாக உயர்த்துவது ஏற்புடையதாக அல்ல என்று அவர் அப்பொழுது குறிப்பிட்டார் மேலும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியாளர்களின் குறைப்பு தொடர்பான கோரிக்கையையும் பரிசீலிக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொரோனா மருத்துவ சாதனங்கள் பாதுகாப்பு உடைகளை மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி வழங்கினார் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் அரசு மற்றும் தனியார் நிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் பல்வேறு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கரூர் வைசியா வங்கியின் சார்பில் வழங்கப்பட்ட ஜெனரேட்டரை தொடங்கி வைத்தார் கொரோனா வார்டுக்கு தேவையான சுவாச கருவி இதய துடிப்பை கண்டறியும் கருவி போன்ற பல்வேறு கருவிகளையும் மருத்துவ பாதுகாப்பு உடைகளையும் அவர் வழங்கினார் தனியார் நிறுவனத்தின் மூலம் அங்கு நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் பணிகளை இரண்டு வாரத்திற்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் தமிழக சுகாதாரத்துறையின் புதிய செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மாநில தலைமைச் செயலாளர் கே சண்முகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜே ராதாகிருஷ்ணன் வருவாய் நிர்வாக ஆணைய செயலாளராகவும் தொடர்ந்து பொறுப்பு வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இப்பொறுப்பில் இருந்த பீலா ராஜேஷ் வணிக வரித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்து ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளது இதில் நான்கு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபது லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து எண்பத்தி ஆறாக உள்ளது பிரேசிலில் எட்டு லட்சத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர்

இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நடப்பாண்டிற்கான சர்வதேச உணவு விருது பிரபல மண்வள ஆய்வு நிபுணரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கருமான ரத்தன் லாலுக்கு அளிக்கப்பட உள்ளது உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மண்வளத்தை பாதுகாப்பது மற்றும் பராமரிப்பது குறித்த அவரது கண்டுபிடிப்புக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது இவ்விருதுடன் அவருக்கு இரண்டரை லட்சம் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்பட உள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு நாடுகளில் சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தனது பங்களிப்பை அவர் அளித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஓஹியோ பல்கலைக்கழகத்தில் மண்வள அறிவியல் துறையில் பேராசிரியராகவும் ரத்தன்லால் பணியாற்றியுள்ளார் கொரோனா தொற்றை ஒழிக்கும் புதிய மருந்தின் இறுதிக்கட்ட பரிசோதனை அமெரிக்காவில் அடுத்த மாதம் மேற்கொள்ளப்பட உள்ளது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் கொரோனா தொற்றை ஒழிக்கும் புதிய மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் இறுதிக்கட்ட பரிசோதனை அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் தேசிய சுகாதார கழகம் இந்த இறுதிக்கட்ட பரிசோதனையை மேற்கொள்ளவிருப்பதாகவும் சுமார் முப்பதாயிரம் பேரிடம் இந்த மருந்து பரிசோதிக்கப்படவிருப்பதாகவும் அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் பிரேசில் நாட்டிலும் தடுப்பு மருந்தின் இறுதிக்கட்ட பரிசோதனை ஒன்பதாயிரம் பேரிடம் அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவிருப்பதாக பிரேசில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணியின் ஜிம்பாப்வே சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயலாளர் ஜெய் ஷா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இதை தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக இந்திய கிரிக்கெட் அணி இம்மாத இறுதியில் தொடங்கி அடுத்த மாதம் வரை இலங்கையில் மேற்கொள்ளவிருந்த சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்திய அணி வரும் ஆகஸ்ட் மாதம் ஜிம்பாப்வே நாட்டில் மேற்கொள்ளவிருந்த பயணம் கைவிடப்படுவதாக ஜெய் ஷா தெரிவித்துள்ளார் சர்வதேச மற்றும் உள்நாட்டு போட்டிகளை மீண்டும் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றாலும் கொரோனா பரவலை தடுக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் செயல்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவலாவில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஆம்பூர் மற்றும் கூடலூரில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கணக்கு தாக்கல் செய்யாத நிறுவனங்களிடமிருந்து தாமதக் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஏழு சதவீதமாக உயர்வு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமனம் பீலா ராஜேஷ் வணிக வரித்துறை செயலாளராக மாற்றம் நடப்பாண்டிற்கான சர்வதேச உணவு விருது பிரபல மண்வள ஆய்வு நிபுணரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க ரத்தன் லாலுக்கு அறிவிப்பு செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்